என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல பார்க்க இருப்பது முதலை மற்றும் அலிகேட்டா. க்ரோக்கடைல் என்பது முதலையை குறிக்கும், அதில் மற்றொரு வகையானது அலிகேட்டார் என்று அழைக்கப்படும். அதை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை தகவல்களை கூறலாம் என்று இருக்கிறேன். முதலை, இது நம்ம அல்லிகேட்டார் அப்படின்னு வச்சுப்போம். இது ரெண்டுமே ஊர்வன வகுப்பின் கீழ் வரும் ஒரு உயிரி. ஊர்வன ரெப்டைல்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த ரெப்டைல்ஸின் கீழ் தான் இது வரும். அதில் தான் ரெண்டு சொன்னேன், ஒன்று முதலை இன்னொன்று அல்லிகேட்டார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, முதலையை எடுத்துக்கொண்டால் ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணும், ஆனால் அல்லிகேட்டரை எடுத்துட்டோன்னா ரொம்ப சாஃப்ட். தூண்டப்படுகின்ற சமயத்தில் மட்டுமே அது வினையாற்றமே தவிர பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலை வகை என்று வைத்துக் கொள்ளலாம். முதலையானது ஒரு குளிர்ரத்த பிராணியாகும். குளிர்ரத்த பிராணி அப்படின்னு நம்ம சொல்றப்ப கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். பொய்குலோ தோம் என்று அழைக்கப்படும், அதாவது கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருந்தால் அதுக்கு ஹோமியோத்தோம்ஸ்னு பேரு, வெப்பரத்த பிராணி என்று அழைப்பார்கள். பொய்குலோத்தோம்ஸ்னா சூழலுக்கு தக்கார்போல் தங்களுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவை, அதான் குளிர்ரத்த பிராணி என்று கூறுவார்கள். பொய்குலோத்தோம்ஸ் என்று அழைப்பார்கள். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் என்று அழைக்கப்படும். ஸோ இதில் நீ ஞாபகம் வேண்டியது என்னன்னா, ஃப்ளக்சுவேட்டிங் பாடி டெம்பரேச்சர், சூழலுக்கு தக்கார்போல் இவை தங்களுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்வார்கள். இது பாடி முழுக்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேல்ஸ் இருக்கும், அதான் செதில்கள்னு சொல்லுவோம். ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதை தான் உலர்ந்த செதில்கள் காணப்படும். ஏன்னா நீரிலும் இருக்கும், நிலத்திலும் பெரும்பாலும் நீரில் இருக்கும், கொஞ்சம் நேரம் மட்டும் நிலத்தில் இருக்கும். இதை வச்சுட்டு தான் முதலை கண்ணீர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன். முதலை கண்ணீர் விடுமா? கண்டிப்பாக கண்ணீர் விடும். நமக்கு டியர் கிளான்ஸ் கண்ணீர் சுரப்பிகள் காணப்படுவதை போலவே முதலைக்கும் கண்ணீர் சுரப்பிகள் காணப்படுகிறது. அது தண்ணீர் வாட்டரில் இருக்கிறப்ப கண்ணீர் வராது. ரொம்ப நேரம் நிலத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கண்ணானது உலர்ந்து விடும். நிலத்தில் அதிக நேரம் இருக்கின்ற சமயத்தில் அல்லது அதிக நேரம் இருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால் அப்போ மட்டும்தான் அதோட டியர் கிளான் கண்ணீர் சுரப்பியிலிருந்து கண்ணீர் வரும். எதுக்குன்னா அது அழறதுன்னு அர்த்தம் இல்லை, அதனுடைய கண் பகுதியை ஈரப்பதத்துடன் வைத்திருப்பதற்காக வரும். நம்ம இதில் பொய்யெழுக போடுறவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று கூறுவோம். முதலை உண்மையில் கண்ணீர் வடிக்கும், அழுவது அல்லது தன்னுடைய கண் பகுதியை ஈரமாக வைத்திருப்பதற்காக. நீர் அதிகம் உள்ள பகுதியில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட முதலையை எடுத்துட்டோம்னா 40 இயர்ஸ் முதலை ஆஸ் வெல் அஸ் அலிகேட்டர் 40 இயர்ஸ் உசுரோடு இருப்பார். ஆனால் உப்பு நீரில் காணப்படுகின்ற முதலைகள் மட்டும் கிட்டத்தட்ட 80 to 100 வருடங்கள் உயிர் வாழும் திறனை பெற்றிருக்கும். மிகப்பெரிய ஊர்வன உயிரி. ஸோ ரெப்டைல்ஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாதிரி ஊர்வனவனை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவற்றின் இதயம் ஹார்ட் எடுத்துனேன்னா ஜென்ரலி 3 chambered, 3 அறைகளை பெற்றிருக்கும். ஆனால் இந்த க்ரோக்கடைல் மற்றும் அலிகேட்டார், முதலை மற்றும் அலிகேட்டாவின் இதயமானது 4 அறைகளால் ஆனது, 4 chambered. இது எவல்யூஷன்ல முக்கியமான பங்கினை வகிக்கிறது. பரிணாமத்தில் இது இறையை பிடிப்பதற்காக வலுவான தாடைகளை பெற்றிருக்கும். தாடைனா ஜா என்று அழைப்பார்கள். அப்பர் அண்ட் லோவர் ஜா எடுத்துனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது வலிமையுள்ள தடைகளை பெற்றிருக்கும். டைனோசர் காலத்திலிருந்தே இவை உயிர் வாழ்வதால் அப்பையிலேருந்தே உசுரோடு இருக்கு. ஸோ த டைனோசர் கூட எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுது, அழிந்து விட்டது. அதனால சில பேர் என்ன சொல்லுவார், லிவிங் ஃபாசில்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தமிழிலே உயிர் உள்ள தொல்லுயிர் படிவம் என அழைக்கப்படுகிறது. முதலையானது நம்ம இந்தியாவில் நிறையா இருக்கும், மத்திய அமெரிக்காவில் நிறையா இருக்கும், ஆப்பிரிக்காவில் அதிகம் இருக்கும். அதன் மற்றொரு வகையான அலிகேட்டரை எடுத்துக்கொண்டால் வட அமெரிக்காவிலும் சைனாவிலும் காணப்படுகிறது. முதல்ல பயங்கர ஃபாஸ்டாக நகரும், விரைவாக நகரும் திறனுடையது, இறையை பிடிக்கும் திறனை பெற்றிருக்கும். ஆனால் அலிகேட்டர் மெதுவாக நகரும் திறனை பெற்றிருக்கும். இது நம்ம ரெண்டுக்கும் டிஃபரன்ஸில் தெரிஞ்சுக்கணும். முதலையானது மனிதர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரி. நம்ம போனோம்னா காலை பிடிச்சி கடிச்சு தின்னுபடும்,
ஆனால் அலிகேட்டார் அதனை தூண்டினால் மட்டுமே மனிதர்களை தாக்கும். அதர்வைஸ் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலன்னா நம்மள எதுவும் அது செய்யாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு படம் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மிக்க நன்றி. பொறுமையாக முதலை மற்றும் அலிகேட்டரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.